திருவள்ளூர் கலைக்கல்லூரி மாணவர்கள் இணைந்து போதைப்பொருள் தடுப்பு மற்றும் எய்ட்ஸ் நோய் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள பாபநாசம் திருவள்ளூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகு அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனை சார்பில் பொதுமக்களிடையே போதைப்பொருள் மற்றும் எய்ட்ஸ் நோய் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவ மாணவியர்கள் இணைந்து எய்ட்ஸ் நோய் பற்றிய விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு பேரணி நடைபெற்றது. இதன் முன்னதாக இந்த விழிப்புணர்வு பேரணியை செண்டை மூலம் முழங்க கல்லூரி முதல்வர் ரவிசங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள், கல்லூரியில் படிக்கும் 500-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தமிழக அரசின் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் பாலம் இடிந்து விழுந்ததில் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். மேற்கு தாம்பரத்தில் இருந்து கிஷ்கிந்தா செல்லக்கூடிய தர்கா சாலை பகுதியில் அடையார் ஆற்றங்கரைக்கு மழைநீரை கொண்டு செல்லும் பணிக்காக தமிழக அரசின் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியின் பொழுது அப்பகுதியில் பள்ளம் மேற்கொள்ளும் போது தர்கா சாலையில் இருந்து இந்திரா நகர் செல்லக்கூடிய சாலை பாலமானது சாய்ந்துவிட்டது. இதன் காரணமாக இந்திரா நகர் பகுதி மற்றும் அப்பகுதியில் உள்ள குடிசை மாற்று வாரியத்தில் வசிக்கும் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் தற்போது தற்காலிகமாக சாலை அமைக்கப்பட்டு பொதுமக்கள் அதை பயன்படுத்தும் வகையில் அதற்கான வேலைகள் நடைபெற்று வந்தாலும் உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அப்பகுதிக்கு விரைந்து சரி செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்களுக்கு கரூர் நகர காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்த வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. கரூர் மாவட்ட காவல்துறை மற்றும் உட்கோட்டம் போக்குவரத்து காவல்துறை சார்பில் இணைந்து ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் கரூர் கோவை சாலையில் இபி ஆபீஸ் முன்பு நடைபெற்றது. இதில் கரூர் நகர துணை காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் கலந்து கொண்டு விழிப்புணர்வு நோட்டீஸ் அளித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மேலும் பொதுமக்களுக்கு நகர காவல்துறை கண்காணிப்பாளர் வாகன ஓட்டிகளிடம் விபத்தில்லா பயணம், ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டுவதின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் கரூர் நகர போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சாகிரா பானு மற்றும் போக்குவரத்து போலீசார் மற்றும் அரசு கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தலைக்கவசம் அணிவது குறித்து வாகன ஓட்டிகளுக்கு நோட்டீஸ் அளித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட கோரி பெண்கள் கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளர் அமைப்பு பள்ளி மற்றும் விடுதிகளை திமுக அரசு தமிழக கல்வித்துறையோடு இணைக்க முயற்சி செய்வதாக கூறி அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தமிழக கள்ளர் சீரமைப்பினர் நலச்சங்கம் சார்பாக பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட 64 சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு TNT சான்று வழங்க கோரி அதிமுக ஆட்சி காலத்தில் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் அதிமுக ஆட்சியில் வன்னியர் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு செய்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் அதிமுகவினர் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை ஏமாற்றுவதற்காக உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துவதாக கூறி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுமாறு தமிழக கள்ளர் சீரமைப்பினர் நலச்சங்கம் சார்பாக பெண்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 20-க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மங்களம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு கூட்டத்தில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. திருவண்ணாமலை அடுத்த மங்களம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு கூட்டம் பள்ளி தலைமை ஆசிரியர் சசிகலை குமாரி தலைமையில் நடைபெற்றது. இதில் பார்வையாளர், துணை வட்டார வளர்ச்சி துணை அலுவலர் இளங்கோவன் கலந்து கொண்டனர். மேலும் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள், கல்வியாளர்கள் கலந்து கொண்டு பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.